வணக்கம் மக்களே பிரதீப் ஆண்டனி வந்து மணி அண்ட் ரவீனாவோட ஸ்டோரி கேட்டுட்டு ஒரு விஷயங்கள் ரியாக்ட்லாம் மாட்டார் அது என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ரவீனா மற்றும் மணி வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ கட்டி பிடிச்சாங்களோ ஏதோ ஒரு விஷயத்தை பா பண்ணியிருக்காங்க போல் அதை வந்து கரெக்டாக பிரதீப் பார்த்துட்டு வெளியே கார்டன் ஏரியாவில் போயிட்டு கேட்குறாரு ரவீனாக்கிட்ட ஏன்னா ரவீனா புதுசாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களாமே அது என்கிட்ட சொல்லவே இல்லை ஏதோ லவ் கான்டென்ட்லாம் கொடுக்குறீங்களாமே அப்படின்னு அமெரிக்காவுக்கு உடனே பண்ணி சொல்றேன் லவ் கான்டென்ட்லாம் இல்லை ப்ரோ நாங்களா ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ அப்படின்னு மாதிரி சொல்கிறார் ஓ இப்போ லவ்வாக இருந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸாக மாட்டிங்களா உடனே இப்படி மாற்றிட்டீங்களா ஏன்பா ஏதோ இருக்கா விஷ்ணு விஷ்ணு பயங்கரமான லவ் கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பான் இவனை வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுருந்தார் ரவீனாவை இன்னொரு பக்கம் ரவீனா வேற ஏய் நீ வேறு சும்மாற நானே வேற பிரச்சனையில் இருக்கேன் நீ வேற இதெல்லாம் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் மணி வந்து சாரி கேட்டுட்டுருக்காரு ரவீனா கேட்டேன் இந்த டைமில் பிரதீப் இன்னொரு டைலாக் என்ன மச்சா நீ வீட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் என்னை அண்ணங்கி இன்னலாம் சொல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் பண்ணியிருக்கலாம் வேற மாதிரிலாம் சம்பவம் செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி புசுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்து கொடுத்துட்றாரு ஓகேங்களா ஸோ மணி சாரி கேட்டுட்டு கிட்ட இருந்து உள்ளே போயிடுறாரு இன்னொரு பக்கம் அவங்க லைட்டாக மூஞ்சு மாறிடுச்சு ரீனாக்கு இந்த மாதிரி அப்செட் ஆன மாதிரி இந்த மாதிரி மூறி மாறிடுச்சு உடனே விஷயத்தில் சொல்லுவாங்க ஏன்டா இந்த விஷயத்தில் போய் மூக்கன் உழைக்கிற கம்முன்னு விடுறா அப்படின்ற மாதிரி ரவீனா எழுந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீ என்ன அந்த கட்டி பிடிக்கிற மாதிரி அது பாத்தி அவன் விஷயத்தை அப்படின்ற மாதிரி ரவீனா கேட்டுடுறாங்க பிரதீப் கிட்டே வேணா வா நான் உனக்கு நாளைக்கு கூட நான் உனக்கு கட்டி பிடிக்கிறேன் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரவீனா சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிருவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அதை பார்த்துருக்காங்க ஸோ அதை கேட்டவொடனே நான் நாளைக்கு ஒன்று கட்டி பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரவீனா சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி அலற நிலைமைக்கு தான் போனாங்க ஸோ அந்த பெட்டில் போய்ட்டு மைக்கை கட்டி போட்டு அப்படியே அழகிற மாதிரி தான் ஒரு பொஷன் போயிட்டாங்க இன்னொரு பக்கம் மணி வந்து இவர்கிட்ட சொல்லிட்டார் பிரதீப் இதை பற்றி இதுக்கப்புறம் பேசாதீங்க இவ்வளோதான் இதுக்கப்புறம் இதை பேசாதீங்க பேசக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஒரு பக்கம் வான் பண்ணுற மாதிரி விசித்திராவும் ஒரு பக்கம் ஏன்டா அந்த அவங்களோட பர்சனல் விஷயத்துக்கு எதுக்கு போகிறேன் நீ அம்முன்னு விட்டும் வேலையை பார்க்க வேண்டியதான மாதிரி பிரீப்புக்கு எதிராக கேட்குறாங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் ரவி நாங்கள் அழுதுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து அழவே இல்லை ஸோ நம்ம அழுதா பிரதீப் நம்மளை ட்ரிகர் பண்ணுறான் நம்மள ஏதோ வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான் ஸோ நம்ம அழுதா அவனுக்கு கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆயிரும் அவன் ஜெயிச்சா மாதிரி ஆயிரும் நம்ம அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஸோ திரும்ப வந்து அவங்ககிட்டே போய் தண்ணி குடுறா இதெல்லாம் குடுறா அப்படின்னோடனே நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் எல்லாம் அழ மாட்டேன் நான் ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னோடனே சரி உன்னை கட்டி தானே பிடிக்கணும் சரி நான் கட்டி பிடிக்கிறேன் நாளைக்கு அப்படின்ற மாதிரி பிரவீன இது ரவி நான் சொல்லிடுவாங்க நாளைக்கு அவரும் பிரதீப் இதுக்கு என்ன சொல்வார்னா அடுத்த வாரம் நான் பிக்பாஸ் வீட்டுக்கு வருவோம்ல அப்போ கட்டி பிடின்ற மாதிரி இவரும் சொல்லிடுவார் இந்த ஒரு விஷயம் நடக்குது ஸோ இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக போய்ட்டு ஒரு பக்கம் மணிக்கிட்ட சொல்லும்போது மணி ஒரு பக்கம் கடுப்பைறப்பில் ஆல்ரெடி வந்து நானே லவ் பண்ணுறேன்றத பிரதீப் சொன்னாரா இன்னொரு பக்கம் விஷ்ணுவை லவ் பண்ணுறேன்னு கேட்டாரா இந்த ரெண்டு விஷயம் ரவினாவுக்கு ஒரு பக்கம் காண்டு இன்னொரு பக்கம் வந்து மணிக்கு என்ன டென்ஷன்னா இதே விஷயம் மணிக்கும் டென்ஷன் இருக்குது மணி மேலேயும் ஒரு பக்கம் டென்ஷன் ரவினாக்கு இருக்குது என்னென்னா ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு போல் மணி ஒரு விஷயம் சொல்லு நான் தான் எப்போவுமே உன்னை தேடி மாதிரி இருக்குது நீ வந்து என்னை தேடி வரமாட்டேன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில் வந்து ரவினா மணி மேலே இருக்காங்க அந்த பிரச்சனையில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் பிரதீப் வந்து இந்த மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணி இது பண்ணாதோடனே மணிக்கு செம்ம காண்டு ஒரு பக்கம் ஆல்ரெடி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது இவன் வேறு ஒரு புது பிரச்சனை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய கண்டென்டாக உருவாக்க இதை நம்ம பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு எல்லாம் எடுத்துறாங்க பட் இருந்தாலும் ரவினா வந்து நான் அப்புறம் கட்டிப்பிடிக்கிறேன் சொன்னதை சொன்ன உடனே மணிக்கு டென்ஷன் ஆயிருச்சு நீ ஏன் அப்படி போய் சொல்லிட்டு வந்த இதெல்லாம் சொல்லிருக்கூடாது நீ ஏன் சொல்ற அப்படின்ற மாதிரி ரவீனா கேட்கறாரு உள்ள வந்தவொடன ஒரு டிஸ்கஷன் நடக்குது விக்ரம் வந்தம் பேசுறா இந்த மேட்டை நீ என்ன பண்ண போறீங்க பெருசு பண்ண போறீங்களா இல்லை இப்படியே முடிக்க போறீங்களா ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு நீங்க இந்த மேட்டரை இப்பயே முடிக்கணும்னா அப்படியே விட்டுருங்க யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படியே மூடி மறைச்சிடுங்க இன்னொரு பக்கம் போய் கேட்காத ஏன் இப்படி சொன்னீங்க இதுக்கப்புறம் பேசாதீங்க இந்த மாதிரிலாம் பேசுறத விட்டுருங்க பர்சனல் லைஃப் பற்றிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வராதீங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குதான கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரமும் சொல்லிடுறேன் மணி ஆல்ரெடி போய் கேட்குற நிலமையில தான் இருந்தார் இதை பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் பேசாதீங்க பேசுனிங்கன்னா அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற நிலைமைக்கு போயிட்டார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லவ் மாதிரி தோணுதா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தோணுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம போய் எதுக்கு அவங்க பர்சனல் லைஃப்பில் இணைவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அதை மட்டும் சொல்லுங்கள் நான் லைவ் அப்டேட் மட்டும் கொடுத்துட்டேன்